இந்தியன் முஜாஹிதீன் இயக்கத்தினர் கர்நாடக மாநிலம் சிக்மங்களூரில் விவசாய பண்ணை என்ற போர்வையில் தீவிரவாத முகாம் அமைத்து வெடிகுண்டுகளை தயாரித்து வந்ததை தேசிய புலனாய்வு அமைப்பு கண்டுபிடித்துள்ளது. டெல்லி, மும்பை உள்ளிட்ட நகரங்களில் இந்திய முஜாஹிதீன் அமைப்பு நடத்திய குண்டு வெடிப்புகளில் 200 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். புத்தகயாவில் நடந்த குண்டு வெடிப்புக்கும் அதன் தலைவரான யாசின் பட்களை கைது செய்த தேசிய புலனாய்வு அமைப்பு நாடு முழுவதும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் யாசின் மற்றும் இதர தீவிரவாதிகள் மீது தேசிய புலனாய்வு அமைப்பு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. அதில் இந்திய முஜாஹிதீன் அமைப்பு கர்நாடக மாநிலம் சிக்மங்களூரில் அருகே விட்டால்மிக்கு என்ற சிறு கிராமத்தில் 3 ஏக்கர் பரப்பிலான முகாம் அமைத்து செயல்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த முகாமில் விவசாய பணிகள் என்ற போர்வையில் வெடிகுண்டுகள் தயாரிக்கப்பட்டதாக தேசிய புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது.